ஹே கைஸ், நம்ம சேனல் 500K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததால் ஜியூனோட ஸ்மூத் 4 அப்படின்னு ஒரு கிம்பல் கிவ்வே கான்டெஸ்ட் நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். இதை நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நாலே நாள் ரூல்ஸ் தான் இருக்குது. ஒன்று, நம்ம சேனல் இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். பிரத்தீக்ஷா கேமராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், அதில் நீங்கள் போய்ட்டு உங்களோட நேம் இமெயில் போட்டுட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா கிளிக் ஹியர் அப்படின்னு காட்டும். அதுக்கப்புறம் அவங்கள இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு பேக் கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும், ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணணும். மூணு டிக் மார்க் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் என்ட்ரி ஆன மாதிரி 22nd ஈவினிங் 6:00 பார்த்தீங்கன்னா இந்த கிவ்வேக்கான அனௌன்ஸ்மெண்ட் யார் வின் பண்ணியிருக்கிறத நான் சொல்லுவேன். நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இந்த கிவ்வேல என்ட்ரி பண்ணாலும் எனக்கு யார் யார் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு மினிட் பை மினிட் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். இந்த வெப்சைட் ஃபாலோ பண்ணாமல் இன்வாலிடாக உள்ள வந்தவங்கள ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிடும். ஸோ கொஞ்சம் ஜென்யூனாக பார்த்தீங்கன்னா இந்த கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மென்டல் மீராவின் பயணங்கள். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாகவும் சீராகவும் நடத்தி வைக்கும் மென்டல் மீராக்கும் மென்டல் மீராவோட மாமா பையன் கலர் மண்டையனுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். ஓகே கேஸ், பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ டியர் சீரீஸோட செவன்த் பார்ட் வரைக்கும் இதில் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நிறைய பேர் நினைக்கிற ஒரு விஷயம், இதை பற்றி ஏன் போடுறீங்க அப்படின்னு ட்விட்டரில் இந்த மீராமிதுன் பண்ணுற இந்த கோமாளித்தனத்தெல்லாம் நிறைய பேர் கமெண்ட்டில் தான் கழுவி ஊற்றுறீங்க. ப்ராப்பராக இந்த மாதிரி வீடியோ பண்ணால் கொஞ்சம் உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், எனக்கும் கொஞ்சம் மன நிம்மதின்றது இருக்கும். ஆல்ரெடி ட்விட்டரில் நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் போயிட்டு இருக்கு. தோனியும் ரெய்னா அவர்களும் ரிட்டையர் ஆகிட்டாங்க, அது ஒரு சோகம். நிறைய விஷயங்கள், இந்த கொரோனாவுக்கு வேக்சின் கண்டுபிடிக்கல, இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. நம்ம மேடம் மட்டும் ஒரு தனி பாதையில் போயிட்டு இருக்காங்க. அது என்ன பாதம் தான் எனக்கு சத்தியமாக தெரியல. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி சில ட்வீட்ஸ்லாம் போட்டாங்க. மேடம் எப்பவும் போல் பண்ணுற அந்த பைத்தியகாரத்தனம் தான். சில ட்வீட்ஸ்லாம் போட்டாங்க, நிறைய பேரை மென்ஷன் பண்ணி, இன்க்ளூடிங் தோனி. தோனி ரசிகர்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெறுப்பாயிட்டு அசிங்க அசிங்கமாக இந்த கமெண்ட்லேயே அவளை திட்டுவீங்க. பட் அது உங்கள் கையில் தான் இருக்குது, நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. தயவுசெய்து மீராவை அசிங்கமாக யாரும் கமெண்ட்டில் திட்டாதீங்க, என்னோட வேண்டுகோள். அவரோட நிறைய போய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நம்ம மீரா பார்த்தீங்கன்னா தளபதியை பற்றி ஒரு ட்வீட்ன்றது போட்டிருக்காங்க, ரெண்டு ட்வீட்டு போட்டிருக்காங்க, அதை பற்றி நம்ம பேசலாம். தளபதியோட ஒரு பழைய ஃபோட்டோ போட்டுட்டு நம்ம மென்டல் மீரா ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க. பீப்புள் ஊ மார்க் மை பிக் ஆஃப் காலேஜ் டேஸ் லுக் அட் ஆக்டர் விஜய் பீக். எவ்ரி ஒன் இன் த ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸ் லுக் டிஃப்ரெண்ட். பை த வே, வென் ஐ லான்ச்சு இன் பேசன் ஐ லான்ச்சு பர்ஃபெக்ட் ஆர்ட் பாம்ப். வி நோ ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் மூவி ஆஃப் ஆக்டர் விஜய் வாட் த மீடியா ரோட் கேன் ஐ பப்ளிஷ் தோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதியோட பழைய பிக் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த மென்டல் என்ன சொல்லு வருது அப்படின்னா, அவளோட ஒரு அசிங்கமான, கேவலமான, இரிட்டேட்டிங்கான, டிஸ்கஸ்டிங்கான ஒரு பிக்ன்றது சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆச்சு. இதுதான் மீராமிதுன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மீராமிதுன் இன்னும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரல. பழைய பிக்கு ரொம்ப கேவலமாக மேக்கப்லாம் போடாமல் இருந்தது. மேடம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரப்போவே ஹாட் பாம்பு மாதிரி உள்ளே வந்தாங்களாம். அட்டிங் வாயில் வருது, திட்டக்கூடாதுன்னு இருக்கேன். ஹாட் பாம்பாக உள்ளே வந்தாங்களாம். அட் த சேம் டைம் ஸ்கூல் படிக்கிற டைமில், காலேஜ் படிக்கிற டைமில் எல்லாரோட பிக் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு தளபதி ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஆண்களும் அவங்க கீழே வர மாதிரி தானே அவங்க முதலமைச்சராக ஆகி ஜெயிச்சு வாய மூடு பேசிட்டு இருக்கேன்ல. சொல்ல போனால் இந்த பிக்கில் தளபதி நல்லா தான் இருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த பிக்கு போடும்போதே தளபதி பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வர என்ட்ரின்றதை அவர் வச்சாச்சு ஆல்ரெடி. எல்லாருக்கும் 1000 வேலை இருக்குங்க, நான் அவ்வளோ படம் பண்ணிட்டு இருக்கேன். அமைதியாக இருக்கு சொன்னேன், டென்ஷன் பண்ணாத, பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த பிக்கில் பார்த்தீங்கன்னா தளபதி நல்லா இல்லை. இந்த ஒரு படம் வந்தப்போ மீடியா என்னென்ன எழுதிச்சுன்னு சொல்லிட்டு நான் பப்ளிஷ் பண்ணட்டா அப்படின்னு நம்ம மென்டல் மீரா சொல்லியிருக்கு. ஜெயலலிதா அம்மாக்கு அப்புறம் இவ்வளோ ஒரு பொண்ணு வந்து விமர்சனங்களுக்கு உள்ளாவது அடி, இந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது இந்த கொசு. ஆனால் மேடம் கிட்ட நான் ஒன்று சொல்லிக்கிறேன், மென்டல் மீரா மேடம் கிட்ட, தளபதி இண்டஸ்ட்ரிக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக, எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வரத்துக்கு நிறைய வருஷமாச்சு, நிறைய ஃபெயிலியர்ஸ் அவர் பார்த்து தான் இப்போ இண்டஸ்ட்ரியில் ஒரு டாப் ஹீரோவாக அவர் வளர்ந்துட்டு வந்தார். மென்டல் மீரா இன்னும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராமல், அது வரத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் கூட ஃபோட்டோ எடுத்தியோ, எத்தனை பேர் கூட ஹோட்டலில் நான் பேசுனது கேட்சா இல்லையா, என்னன்னு தெரியல, சடனாக கரண்ட் ஆஃப் ஆகினே இருக்குது. மேடம் ஃபீல்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் கூட ஃபோட்டோ எடுத்தியோ, யார் யார் கூட ஹோட்டலில்,
நான் சொன்னது கேட்சா லாஸ்ட் டைலாகு, சே பேசும்போது கரண்ட் ஆஃப் ஆகுது. மேடம் ஃபீல்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி எத்தனை பேர் கூட ஃபோட்டோ எடுத்ததோ, எத்தனை பேர் கூட ஹோட்டலில், என்ன இது இந்த டைலாக் சொல்லும்போது மட்டும் கரண்ட் ஆஃப் ஆகுது, ஓகே சென்சார் போடணுமா. மேடம் ஃபீல்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி எத்தனை பேர் கூட ஃபோட்டோ எடுத்ததோ, எத்தனை பேர் கூட ரூமில் யாருக்கு தெரியும், அப்போ கூட மேடம் சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ளே வரல. தளபதி இந்த பழைய காலத்து பிக் ஒன்று போட்டு, ஹோல்டு பிக்கு இப்படி தான் எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னு மேடம் சொல்கிறாங்க. சின்ன வயசில் சொல்ல போனால் எல்லாருமே அழகாக தான் இருப்பாங்க, பட் எக்ஸப்ட் நம்ம மென்டல் மீரா. அந்த ஃபோட்டோ நான் ஒரு வாட்டி போடுறேன் பாருங்கள். அப்போ மேக்கப் போடுறதுக்கு, மேக்கப் கிட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை, மேடம் யார் தலையிலும் மிளகா அரைக்க முடியல. பட் ஒன்ஸ் நிறைய பேர் ஏமாற்றி அந்த மேடமோட ஏஜெல்லாம் மறைச்சிட்டு சில காம்படிஷன்லாம் வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு நிறைய பேர் ஏமாற்றி பண மோசடி பண்ணி நிறைய பேர் பல்க் பல்காக மேக்கப் கிட்டுன்றதை வாங்கி கொடுத்துருப்பாங்க. இப்போ அவங்க இன்ஸ்டாகிராமில் போடுற ஃபோட்டோஸ், இன்ஸ்டாகிராமில் போடுற வீடியோஸ், ட்விட்டரில் போடுற வீடியோஸ் மேக்கப் இல்லாமல் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிக்குக்கும் இப்போ இருக்கிற மீராக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. இப்போது நிறைய பேர் ஏமாத்துறதுக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மூஞ்சில் ஒரு முக்கால் கிலோ மேக்கப் போட்டுட்டு மேடம் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு ட்வீட்ன்றது ஒன்று போட்டிருக்காங்க, தளபதி ஃபேன்ஸையும் தோனி ஃபேன்ஸையும் முசு பேத்துற மாதிரி தான். கண்டிப்பாக தோனி ஃபேன்ஸில் இப்போ அருவோட ரெடியாக இருப்பீங்க, வெயிட் பண்ணுங்க. என்ன சொல்லியிருக்காங்க நான் சொல்கிறேன். ஹியர்ட் எம்எஸ் தோனி இஸ் இன் சென்னை அண்ட் மீடியா சேயிங் தல தோனி இன் சென்னை. லெட் மீ ரிமைண்ட், தலனா அது அஜித் குமார் தான் அண்ட் தளபதினா அது எம்கே ஸ்டாலின். தல தோனின்னு எல்லாருமே கூப்பிடுறாங்க. அவருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ், கிரிக்கெட்டராக ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக வேர்ல்டு லெவலில் இவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. நீ இவரையே டச் பண்ணுற அப்படின்னா கன்ஃபார்மாக கான்சிக்வன்சஸ்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும், நீ அதுக்கு உஷாராக இருந்துக்கணும். நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணுறேன், எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு தெனாவட்டில் நீ ஆடிட்டு இருக்கேன், நீ உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கூட இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பொண்ணு அப்படின்னு சொன்னால் எந்த பேரண்ட்ஸும் பக்கத்தில் வச்சுக்க மாட்டாங்க, தண்ணியோ பெட்ரோலை தெளிச்சுட்டு வெளியே போமான்னு அமுச்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரி அவுத்து விட்ட கழுத தானி, சிம்பிளாக சொல்ல போனால் தல தோனி இல்லை, தலனா அஜித் குமார் தான், தலனா அஜித் குமார்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். தல தோனின்றது செல்லமாக கூப்பிட்ற ஒரு பேர் தான். மு க ஸ்டாலின் அவர்கள் அரசியலில் இருக்கார், அவருக்கு நீ யாருன்னு கூட தெரியாது, கண்டிப்பாக உன்னை பற்றி ஒரு வார்த்தை கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டார். நீ ஏதோ ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் போயிட்டோ, எங்கேயோ ஒரு கல்யாணத்தில் எல்லாம் பொறிக்க போடுற டைமில் நீ உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ வேறு ஏதோ பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை போட்டுட்டு இவர் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு, இவர் அங்கே பெரியப்பா, இவர் சித்தப்பா அப்படின்னு போஸ்ட் போடுறது சத்தியமாக நியாயமே கிடையாது. தளபதினா அது மு க ஸ்டாலின் தான் சொல்லிட்டு அந்த இடத்துல யாரை எழுத்திருக்க, தளபதி எழுதிருக்கு. கூடிய விரைவில் எனக்கு தெரிஞ்சு இந்த லூஸ் இன்னொரு ட்வீட் போட்டாலும் போட்டுரும், இந்த மாதிரி இந்தியன் கிரிக்கெட் டீமில் என்னதான் எடுத்தாங்க ஃபர்ஸ்ட்டு, தோனி நெப்போடிசம் ப்ராடக்ட், அவர் என்னோட சான்ஸ் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கன்ஃபார்மாக நடக்கும். எதுக்கும் நம்மளா உஷாராக இருக்கணும். உன் மனசில் யாரோ நீ ஒரு பெண், அழகான பெண் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு விதையை விதைச்சிருக்காங்க, அதனால தான் நீ இப்படி ஆடுற. நீ பெண்ணாக இருக்கிறதுக்கு மெடிக்கல்லி, எமோஷ்னலி, ஒகேஷ்னலி வாய்ப்பே கிடையாது. யாரோ உன்னை பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நம்ப வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இனிமேல் நீ எந்த வீடியோ எந்த ஃபோட்டோ போடுறதா இருந்தாலும் மூஞ்சில் நல்லா தண்ணி போட்டு கழுவிட்டு வந்து உட்காரு. எப்படி உன் ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து எல்லா ஃபாலோவர்ஸ் வெளியே போவாங்க நீ மட்டும் பாரு. நமக்கு இவ்வளோ ஃபாலோவர் சேர்றாங்களே இவங்களாம் நம்ம ஃபேன்ஸா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. எப்படா இந்த மூதேவியை நம்ம கலாய்ச்சி தள்ளணும் அப்படின்னு தான் உனக்கு நிறைய ஃபாலோவர்ஸே வந்துட்டு இருக்காங்க. தோனி அவர்கள் பற்றி தவறாக பேசிட்டேன், அதுக்கப்புறம் திருப்பி என்னென்னா தோனி அவர்கள் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணோன்னே அதுக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கேன். ஸோ இது பேர், இதோட பேர் என்ன தெரியுமா, சிங் சாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியும் பேசுறது இப்படியும் பேசுறது, தளபதி தல சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசிகிட்டு இருக்க. இவங்கக்கிட்ட மாட்டினாலே என்ன நடக்கும்னு தெரியாது. நீ இன்டர்நேஷ்னலாக தோனி அப்படின்னு ஒரு விஷயத்த மேலே நீ கை வைக்கிற, நியூட்ரலான எல்லா ஃபேன்ஸுமே இருப்பாங்க, தல ஃபேன்ஸும் தோனி ஃபேன்ஸ் இருப்பாங்க, தளபதி ஃபேன்ஸும் தோனி ஃபேன்ஸ் இருப்பாங்க, மற்ற ஆக்டர்ஸோட ஃபேன்ஸும் தோனி ஃபேன்ஸ் இருப்பாங்க, வச்சு செஞ்சிருவாங்க. இதோட ட்வீட்ஸ் போடுறது நீ நிறுத்திக்க, அதுதான் உனக்கும் நல்லது. இண்டிபெண்டன்ஸ் டே நேற்று, சரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஏதாவது ட்வீட் போடுவோன்னு பார்த்தேன், ஆனால் பரவாயில்ல ஒரு வீடியோன்றது போட்டிருக்க. பரவாயில்லப்பா, சே நானும் திட்டிட்டேன். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு எவ்வளோ அழகாக வீடியோலாம் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்க, ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே பட் வென் வில் பி உமன் கெட் இண்டிபெண்டன்ஸ். அது ஒரு உமன் போடணுமா, நீ ஏன் போடுற, அது என்ன அது உமன் எப்போ இண்டிபெண்டன்ஸ் டே? ஓ இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்னா உமனுக்கு இன்னும் இண்டிபெண்டன்ஸ் டே கிடைக்கல. ஏமா நீ இண்டிபெண்டன்ஸ்னா என்ன தெரியுமா, அவுத்து போட்டு ஆடுறது தான் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்க. உமன்ஸுக்கு நம்ம இந்தியாவில் இண்டிபெண்டன்ட் கொடுத்து எத்தனையோ நாளாச்சு. சக்ஸஸ்ஃபுல்லான உமன்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப தைரியமாக வளர்ந்து வந்த நிறைய பெண்கள், சிங்க பெண்கள்ன்றது இந்தியாவில் இருக்காங்க. நீலாம் இன்னொரு வாட்டி உமனுக்கு இண்டிபெண்டன்ஸ் வரல, அது வரல, இது வரல சொல்லாத, அதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. இது மொத்த பேருக்குமே தெரியும்.
மேடம் போடுற ட்வீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். சில ட்வீட்ஸ் தான் இரிட்டேட் பண்ணி விடுது. அந்த இரிட்டேட் பண்ணுற ட்வீட்ஸுக்கு தான் நம்ம மெயினாக வீடியோன்றது போடுறோம். இப்போ தோனி அப்படின்னு கை வச்சிருக்க, அடுத்தது எங்கே போக போகிறேன்னு தெரியல. ஆனால் மாட்டனா மட்டன் ஆல்ரெடி எல்லா வீடியோவில் சொல்கிறது தான், மாட்னா மட்டன் அது மட்டும் கன்ஃபார்ம் டியர் மென்டல் மீரா. மேடம் நீங்கள் இதோட நிறுத்திங்க சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேங்க. ஸோ தட்ஸ் அ வீடியோ, ஸோ சில்லாக இருங்க. அது ஏதாவது லூஸ் மாதிரி வளர்ட்டு இருக்கும், அதெல்லாம் காதில் கூட எடுத்துக்காதீங்க. நம்ம வச்சு இந்த வீடியோ செஞ்ச மாதிரி நிறைய வீடியோஸ்ன்றது பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் கைஸ். அண்ட் நேற்று ஒரு சூப்பரான இண்டிபெண்டன்ஸ் டே ரைடுன்றது போயிட்டு வந்தேன். அந்த ரைடுக்கான வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சில அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் இருக்குது. சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டு ஃபாலோ மீ ஆன் சோஷியல் மீடியாஸ். அண்ட் கிவ் அவே கான்டெஸ்ட் 20 செகண்டோட முடியுது. ஸோ ட்ரை யுவர் லக். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். மீரா, இன்றைக்கும் வீடியோ எண்டில் உனக்காக ஒன்று வச்சிருக்கேன். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்று அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த பகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.